Hello? Barbara. They say the Burma Lemde, couple contractor, Punjab Sangre, Mandakaram Sramadima, Puma Kapala, Punjab Sam Pilla, her mama, yes. Pastor in Ra. Thank you, speaker. Please. Sir? Mandakara. Puma Kapala. பாட்டில் சிங்காராவ அங்க பர்மாவில இருந்து பஞ்சாசம் பிள்ளைகள் வந்திருக்காங்களா இல்லையா ஓ தேங்க்யூ ஹலோ பேங்கர் ராமதாஸ் வருங்களா அது ஆமாங்க அங்க கோலாலம்பூர் மாரிமுத்து வந்திருக்காரா வந்திருக்காருங்க ஆனா இப்ப இங்க இல்ல அவர் மனைவி கொலை சம்பந்தமா அங்க இங்கேயும் அரைஞ்சிட்டு இருக்காருங்க ஆஹா சரி அவர் வந்த உடனே தேவி லாட்ஜ் ரூம் நம்பர் 7 க்கு போன் பண்ண சொல்றீங்களா சொல்றேன் பஞ்சாட்சரம் சொல்லுங்க கொலை விஷயமாக துப்பு கிடைத்துள்ளது கொலை நடந்த இடத்திலே கிடந்த ஒரு பாக்கெட் வாட்ச் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த வாட்சுக்கு பின்னால் பஞ்சு என்று எழுத்தும் பொறிக்கப்பட்டுள்ளது இது கொலைகாரனுக்கு சொந்தமான பொருளாக இருக்கலாம் என்று போலீசாரால் சந்தேகித்து வாட்சு கூறியவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சரியில்லையா என்னுடைய பாக்கெட் வாட்ச் பறி போயிடுச்சப்பா எங்க எங்க பறி போச்சு கொலை செய்ய போனீங்களே அங்க பறி போச்சா சுந்தரா சுந்தரா பேப்பர்ல வந்திருக்கிற செய்தியை படிச்சுட்டு என்ன சந்தேகப்படாதப்பா சத்தியமா அந்த கொலையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்பா எனக்கெல்லாம் தெரியும் எந்த கப்பல்ல எந்த செய்தியில மத்ராஸுக்கு வந்தீங்க நான் சொல்லட்டுமா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் ஆனா எனக்கு இந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லைன்னு 100க்கு 100 உண்மை சுந்தரா இந்தியாவில் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் உனக்காகத்தான் 100,000 ரூபாய்களை பர்மாவில இருந்து தவறான வழியில கொண்டு வர நான் முயற்சி செய்தேன் நான் அந்த பணத்தை ஏத்துக்கேன்னு நினைச்சீங்களா உண்மை தெரிஞ்சா பல நீ ஏத்துக்க மாட்டேன் அந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் பணம் என் கைக்கு வர்ற வரையில உன்னை பார்க்க வேண்டாம் நான் ஏன் தங்கிட்டேன் பணம் கைக்கு வந்தாச்சா ஆபத்துதான்ப்பா என் தலைக்கு வந்துருச்சு பணம் சில ரூபத்துல ட்ரெயிலர்ல இருந்தது எனக்கு பயிற்சிக்கு தான் தெரியும் அந்த சிலை எடுத்து என்கிட்ட கொடுக்கறதுக்காகத்தான் ஃபேன்சி இந்தியாவுக்கே வந்தா ஆனா சில ட்ரெய்லருக்குள்ள எந்த இடத்துல இருந்ததுன்றது எனக்கு தான் தெரியும் அந்த விவரங்களை எல்லாம் ஃபேன்சிக்கு போன்ல சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு திரும்பி பாக்குறேன் அத்தனையும் கேட்டுக்கிட்டு இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான் யார் நீ நான் கேட்கறதுக்குள்ள என் தலையில ஓங்கி அடிச்சுட்டாப்பா அவ்வளவுதான் நான் வயக்கமாயிட்டேன் வயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறேன் என் பாக்கெட் வாட்ச காணப்பா அதுக்கப்புறம் ஃபேன்சியினுடைய குல செய்தி அதுல இருந்து அடுக்கடுக்கா நான் அதிர்ச்சிகளை தான்ப்பா தாங்கிட்டு இருக்கேன் சுந்தரம் சத்தியமா சொல்றேன் இதுதான் உண்மை உண்மையில ஆளையா சொல்றப்பா இதுதான் உண்மை என்ன நம்பு அப்பா நீங்க சொல்றத மட்டும் உண்மையா இருந்தா என் உயிரை கொடுத்தாவது உங்களை கண்டிப்பா காப்பாத்திடுவேன் உண்மை 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 என் தலையில அடிச்சு வந்தா என் பாக்கெட் வாட்சியை திருடி இருக்கணும் அவன் தான் சிலை எடுக்கிறதுக்காக ட்ரெய்லருக்கும் போயிருக்கணும் அதே நேரத்துல ஃபேன்சி ட்ரெய்லருக்கு வந்திருக்கணும் ஃபேன்சியை கொலை செய்தாதான் சிலையோட தப்ப முடியும்ன்ற நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கும் ஃபேன்சி அவன் தான் கொலை செய்திருக்கணும் ஆனா சந்தேகம் அவன் பேர்ல வரக்கூடாதுன்றதுக்காக பாக்கெட் வாட்ச் அங்க போட்டு பையன் என் பேர்ல திருப்பி விட்டுட்டான் அப்போ உங்களுக்கு அவன் தெரியாதா லாலாராம் மனசு வச்சான்னா அவன் யாருங்கிறது நமக்கு சுலபமா தெரியும் யார் அந்த லாலாராம் அவன் தான்ப்பா சட்ட விரோதமா அந்த வியாபாரத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் சிலையை திருடுறவன் சிலையை லாலாராம் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான் பணத்தை வாங்க முடியும் இன்னொரு விஷயம் அந்த லாலாராம சட்ட ரீதியா சந்திக்க முடியாது சாமர்த்தியமா தான் சந்திக்க முடியும் யாரா கோலாலம்பூர் மாரிமுத்தான் போன் பண்ணாரு 2 நிமிஷத்துல வந்து உங்களை பார்த்ததா சொல்ல சொன்னாரு சரி இப்போ ஏப்பா உங்க பாக்கெட் பார்த்து இந்த மாலுமத்து பார்த்துருக்கானா பார்த்துருக்கான் தான் நினைக்கிறேன் அப்போ ஒரு ஆபத்து தான் உங்களை தேடி வருது பயப்படாங்க நான் மறவிட இருக்கேன்
எப்பவும் போல பேசுங்க நான் இருக்க தெரியவேண்டாம் ஜெயமா தீர்த்த மரத்தையே கூறு பார்த்துட்டியா உனக்கு துணையா வந்து என் மனைவியே தீர்த்து கட்டிட்டியா பைத்திய காரத்தனமா பேசாது துணைக்கு கூட வந்தவங்க நான் ஏன் கொலை செய்யலாம் உண்மை தெரிஞ்சவங்களை ஒழிச்சு கட்டிட்டா தொல்லையே இருக்காதுங்கிற பெரிய ராஜதந்திரம் அப்படி பார்த்தா முதல்ல உன்னத்தான் நான் ஒழிச்சு கட்டணும் நினைக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அது உன்னால முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கான பணம் இருக்கிறங்கிற திமிர்ல நீ பேசுற ஒரு நொடியில உன்னை போலீஸ் எப்படி தள்ளக்கூடிய ஆதாரத்தோட நான் இங்க வந்திருக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனா தேவிராஜ் இருந்து சுந்தரம் பேசுறேன் மிஸ்டர் மாரிமுத்து கொலை செய்த யாருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க வாங்க சுந்தரம் என்ன பாரு பேசாம இங்கப்பா குற்றம் செய்வங்க யாராண்டாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டியதான் மிஸ்டர் மாரிமுத்து சொல்லுங்க கமா ஓஹோ பஞ்சாயத்துக்கு எங்கிருந்துடா இவ்வளவு துணிச்சல் வந்துச்சுன்னு பார்த்தேன் மருந்து சேர்ந்து நாடகமா நடிக்கிறீங்க தம்பி சுந்தரம் நீ வனிதா அடையறதுக்கும் உங்க அப்பா படத்தை அடையறதுக்கும் என் மனைவி இளைஞ்சலா இருந்தான்னு நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் அவட கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்றேன் ஆமா செய்தோம் சும்மாங்கப்பா என்ன செய்ய போற என்ன செய்வனா உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல பிடிச்சு சும்மா பேசிக்கிட்டே இருக்க போன் பண்ணு போலீஸுக்கு இல்ல இங்க இருந்து போவியா இல்லையா நியாயம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தம் வராது கங்கராச்சுலேஷன் வணக்கம் ஜெய்மா